வெல்கம். திஸ் இஸ் ஹானாஸ் கிச்சன்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வடகம், கொத்தமல்லி சிறிது, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று, சிறிய வெங்காயம் 5 நறுக்கியது, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளே போதுமா, நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், நறுக்கிய முருங்கைக்காய் 1, நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பூண்டு 10 பல், நறுக்கிய தக்காளி 1, அரைத்த தக்காளி விழுது 1, எலுமிச்சைப்பழம் சைஸில் புளிக்கரைசல் கரைச்சி வச்சுக்கணுமா, நறுக்கிய 4 கத்திரிக்காய் நான் போட்டிருக்கேன் இப்போ எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. செய்முறை எப்படி செய்யணும்னா, முதல்ல நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வைக்கணும். பிறகு 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுக்கலாமா, அந்த பூண்டு நறுக்க வெங்காயம் சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டுக்கணும். இது வடகன்றதுனால அந்த கலரில் இருக்குது. வரைஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுக்கல, அதையும் போட்டு நல்லா ரொம்ப வதக்கணும். நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சோன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நல்லா வதங்க ஆரம்பிக்கும். கருவேப்பிலை போடுறோமா, ஒரு பச்சை மிளகாய், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் அரைச்சி கட் பண்ணி வச்சுருக்கல அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இதில் வதக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் தக்காளி போட போகிறேன். வதங்கிச்சுமா, இப்போ நான் முருங்கைக்காய் போடுறேம்மா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த மாதிரி வதக்கணுமா. நான் மஞ்சத்தூள் போடுறேன், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், நல்லா வதக்கணும். பெருங்காயம் வச்சு இப்போ நறுக்கிய தக்காளி போடுறோம். நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சுமா. எழுச்சி இப்போ நம்ம அரைச்ச இந்த தக்காளி இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்களா. எப்படி இருக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கா? உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் எந்த காய் இருக்கோ அந்த காயை போட்டு செய்யலாம். வடகல்லனா கடுகு உளுத்தம் பருப்பு கூட போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் தான் போகணும்னு கிடையாது, எங்கிட்ட இருந்தது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சா, இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறனால தேவையான அளவு தண்ணி தண்ணி நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி கலாரி பார்க்கணும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கம்மா, இதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்மா. நல்லா கொதிக்கும்போது காயும் கொஞ்சம் வேகும். ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே வேக வச்சிட்டோம் காயை.
ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நான் இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன், ஒரு மூடி எடுத்து ஒரு மூடி எடுத்து போட்டாச்சு. ஓகேங்களா, கொதிக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுமா, கொதி வச்சு நான் கரைச்சி வச்சுட்டு புளிக்கரசில் ஊற்றுற மாதிரிலாம் ஸோ நல்லா கலர் விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். கவர் முடிச்சுன்னா அவ்வளோதான், லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு சுவையான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.